இது பொன் தமிழ் நியூஸம் லு 9 February 2024. காஃப் அமைப்பின் மூலமாக பிரீமியர் ஆக்டிவிட்டி உதவி பெறுபவர்கள், அது மட்டும் இல்லாமல் மிக குறைந்த சம்பளத்தில் வேலை செய்யும் போது எரசா உதவியும் பெறுபவர்கள் ஒவ்வொரு 3 மாதத்திற்கும் ஒரு முறை அவர்களுடைய வருமானத்தை காஃப் இணையதளத்திலே பதிய வேண்டும். இதற்கு டிக்ளராசியோ த்ரிமேஸ்ரியல் என்று சொல்லப்படும். இவ்வாறு இந்த உதவிகள் பெறுபவர்கள் வழக்கமாக செய்து கொண்டு வருவது நமக்கு அனைவருக்குமே தெரியும். இந்த முறையில் வருமானத்தை பதிவு செய்யும் பொழுது வேலை செய்பவர்கள் தங்களுடைய சம்பளம், அதாவது நெத் சலர் நெத் என்பதை, ஒவ்வொரு மாதத்திற்கான சலர் நெத்தை அவர்கள் பதிவு செய்ய வேண்டிய முறை இதுவரையில் நடைமுறையில் இருந்து வந்தது. ஆனால் இந்த ஜனவரி மாதம், அதாவது ஜான்வியை தொழில் வந்த கேத்ர் முதல் இந்த முறையில் சிறிய மாற்றம் வருகின்றது. இனிமேல் பட்டு இந்த சலர் நெத் என்பதை பதியக்கூடாது. புதிதாக நெட் சோசியால் என்ற ஒரு வார்த்தை ஒவ்வொருவருடைய ஃபீஜப்பை, அதாவது சம்பளத்தாளிலே குறிப்பிட்டிருக்கும். அந்த நெட் சோசியால் என்ற வார்த்தைக்கு நேராக என்ன தொகை கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த தொகையை தான் இந்த டிக்ளராசியோ த்ரிமேஸ்ரியல், அதாவது ஒவ்வொரு 3 மாதத்திற்கும் ஒரு முறை பிரிந்த ஆக்டிவிட்டி அல்லது எரசா உதவி பெறுவதற்காக பதிய வேண்டிய பதிவில் அந்த நெட் சோசியால் என்ற தொகையை தான் குறிப்பிட வேண்டும். இதை பற்றிய காஃப் வெளியிட்டுள்ள ஒரு சிறிய காணொலியை பாருங்கள். Prime d'activité RSA, je déclare le montant net social. Dès janvier 2024, le montant net social est affiché sur tous les bulletins de paie. Il apparaîtra sur les relevés de prestations courant 2024. Dès le 1er février 2024, vous devez inscrire ce montant net social dans vos démarches pour la prime d'activité et le RSA. Pour en savoir plus, rendez-vous sur solidarité.gouv.fr, caf.fr et msa.fr. இந்த நெட் சோசியல் என்ற வார்த்தை இந்த ஜான்வியே மாதத்திலிருந்து ஒவ்வொரு சம்பளத்தாளிலும் கட்டாயமாக குறிப்பிடப்பட்டிருக்கும். இப்போ உதாரணமாக நீங்கள் இந்த படத்திலே பார்க்கின்ற இந்த சம்பளத்தாளிலே மோத்தம் நெட் சோசியல் என்பதை நான் பச்சை நிறத்திலே வட்டம் போட்டிருக்கிறேன். அதற்கு நேராக 1457 யூரோ 51 சாந்தியம் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த தொகையை தான் இந்த சம்பளத்தாரர் காஃப் த்ரிமெஸ்ரியல், அதாவது 3 மாத டிக்ளராசியத்திலே இவர் குறிப்பிட வேண்டும். அதற்கு கீழாக கொடுக்கப்பட்டிருக்கின்ற, நான் சிவப்பு நிறத்திலே வட்டம் போட்டுள்ளேன், அதாவது நெத் அப்பையே ஓ சலாரி என்கின்றதுக்கு பக்கத்திலே கொடுக்கப்படுகின்ற 1382 யூரோ 81 சாந்தியம் என்கின்ற தொகையை காஃபுக்கு அவர் பதியக்கூடாது. அது அவருக்கு கொடுக்கப்படுகின்ற சம்பளம். இருந்தாலும் அந்த தொகையை பதியாமல் நெட் சோசியலுக்கு நேராக இருக்கின்ற தொகையை தான் இனிமேல் பட்டு பதிய வேண்டும். இப்போது நான் இன்னொரு ஃபீஸ் பேயும் கொடுத்திருக்கின்றேன். இதில் நீங்கள் பார்த்தால் மோத்தா நெட் சோசியல் என்பதற்கு நேராக 966 யூரோ 11 சாந்தியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை தான் இந்த சம்பளதாரர் காஃபிலே பதிய வேண்டும். அதற்கு கீழாக நெத் அப்பேயே ஓ சலாரி என்பதற்கு 944 யூரோ 35 சாந்தியம் கொடுத்திருக்கிறார்கள். இதை வந்து பதிய தேவையில்லை. இந்த ஃபீஸ் பேயில் நாம் பார்த்த இந்த நெட் சோசியல் என்ற தொகை சலர் நெத், அதாவது பெறுகின்ற சம்பளத்தை விட சற்று கூடுதலாகவே இருக்கின்றது. எதனால் இந்த வித்தியாசம் வருகின்றது என்று பார்த்தால், நெட் சோசியல் என்கின்ற அந்த தொகையிலேயே உதாரணமாக ரெஸ்டராசியம், அதாவது உணவுத்துறையிலே வேலை செய்பவர்களுக்கு அந்த ரெஸ்டராசியத்திலே மதிய சாப்பாடு அல்லது இரவு சாப்பாடு என்று அவாந்தாஜ் என்று நச்சூர் என்று சொல்வார்கள், அவாந்தாஜான் நச்சூர் என்று, அதற்காக அவர்கள் சாப்பிடுகிறார்களோ இல்லையோ அதற்காக ஒரு தொகையை முதலாளி வந்து அவாந்தாஜ் என்ற நச்சூர் என்ற பெயரிலே ஃபீஸ் பேயிலே அதை இணைப்பார். அந்த தொகை சலர் நெத், அதாவது சம்பளமாக நமக்கு கொடுக்கப்படுகின்ற தொகையிலே அது கழிக்கப்பட்டுவிடும். ஆகவே அந்த தொகை சலர் நெத்திலே சேராது. ஆனால் அந்த தொகை நெட் சோசியலிலே சேர்க்கப்படும். அதே போல சுப்ளிமோத்தர் என்று, அதாவது கொந்த்ராவிலே கொடுக்கப்படுகின்ற நேரத்தை விட கூடுதலாக வேலை செய்தால் அந்த நேரத்திற்கு கொடுக்கப்படுகின்ற, கூடுதலாக வேலை செய்த ஏர் சுப்ளிமோத்தர் நேரத்திற்கு கொடுக்கப்படுகின்ற அந்த சம்பளத்தையும் நெட் சோசியல் தொகையிலே சேர்க்கப்படும். ஆகவே பொதுவாகவே நெட் சோசியல் என்கின்ற அந்த தொகை சலர் நெத்துக்கு சமமாகவோ, அதே தொகைக்கு ஈக்குவலாகவோ இருக்கலாம், அல்லது நெட் சோசியல் கூடுதலாக தான் இருக்கும். என்றைக்குமே நெட் சோசியல் குறைவாக, சில நெத்தை விட குறைவாக இருக்காது. ஆகவே இந்த நெட் சோசியல் கூடுதலாக இருப்பதால் அதனால் வருகின்ற பாதிப்பு என்னவென்றால், உங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற பிரீமியம் ஆக்டிவிட்டி தொகை
இந்த நெட் சோசியல் தொகை கூடுதலாக இருப்பதால் பிரிமிட் ஆக்டிவிட்டி தொகை குறைக்கப்படும். அதே போல் இரசா பெறுபவர்களாக இருந்தாலும் அந்த இரசா தொகையும் குறைவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. ஆகவே இது வந்து இதை தயவுசெய்து நீங்கள் கவனத்திலே எடுத்துக்கொள்ளுங்கள். ஆகவே இரண்டு விஷயம், ஒன்று இனிமேல் பட்டு நீங்கள் அந்த த்ரிமாஸ்டியல் டிக்ளராஷன் செய்யும்போது நெட் சோசியல் என்ற தொகையை தான் குறிப்பிட வேண்டும். அதே போல் நெட் சோசியல் தொகை சலர் நெத்தை விட கூடுதலாக இருப்பதால் உங்களுக்கான பிரிம் ஆக்டிவிட்டி அல்லது இரசா தொகை குறைவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. நன்றி. Merci.